கேள்வி, இஸ்லாமை பிளவுபடுத்தும் வழிகேடர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இஸ்லாத்தினுடைய சத்திய கொள்கை விட்டும் விலகியவர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னதையும் ஹதீஸில் சொன்னதையும் மாற்றமாக யாராவது ஒரு முடிவுக்கு வந்தால் அவர்கள் நம்ம சத்திய கொள்கை விட்டும் விலகியவர்கள் கொண்டு எளிதாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம். உதாரணத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறா, யாய் உள்ளதே நாமனும் இறை நம்பிக்கையாளர்களே, அத்திய உள்ளா அல்லாஹுக்கு வழிபட்டு நடங்க, ஓ அத்திய ரசூல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்க, ஓ உலில் அம்ரும் இன்கும் உங்களில் கல்வி ஞானம் உள்ள நல்லோர்களுக்கும் வழிபட்டு நடங்கன்னு சொல்லிட்டான். ஒரு ஆள் சொல்கிறாரு, குர்ஆனை மட்டும் பின்பற்றுவோம் ஹதீஸை பின்பற்றுவோம் அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குது. குர்ஆன் போது ஹதீஸ் தேவையில்லை அப்படி ஒரு கூட்டம் நிற்குது தமிழ்நாட்டிலாம். அப்போ இது வழிகட்ட கூட்டம். ஏன் அல்லாஹ் குர்ஆனையும் பின்பற்றணும் ஹதீஸையும் பின்பற்றணும் சொல்லியிருக்கிறான், இந்த கூட்டம் அது குர்ஆன் மட்டும்தான் சொல்லுது, அதனால இது வழிகட்ட கூட்டம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடறோம்ல. அதே போல குர்ஆனை பின்பற்றுவோம் ஹதீஸை பின்பற்றுவோம் நல்லவர்களை பின்பற்ற மாட்டோம் சஹாபா அவர்களை பின்பற்றோம் சொன்னால் இதுவும் வழிகட்ட கூட்டம் தான். நீங்கள் லேசாக புரிஞ்சுக்கலாம். ஏன் ஓ உளில் அம்பரி மிங்கும் உங்களில் கல்வி ஞானம் உள்ள நல்லோர்களுக்கும் கட்டுப்பட்டு நடங்க. இப்படி அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, உளில் அம்பரு என்றாலே உளில் ஃபிக்ஹி வத்தீன் மார்க்க ஞானம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த விளக்கம் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இது மூலம் புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான்ல தௌபா சூராவில், பஸ்ஸாபிகூன அவ்வளவு மினல் முஹாஜிரீன வல் அன்சார், சஹாபா பெருமக்களை பின்பற்றணும் அப்போ தான் வெற்றி கிடைக்கும் அதால பொருத்தம் கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்னெல்லாம் சொல்கிறான்ல. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது குர்ஆன் இதை பின்பற்றுவோம் சஹாபா பெருமக்கள் பின்பற்ற மாட்டோம் என்றால் ஆஹா குர்ஆன் வசனத்துக்கே இவர் முரண்பாடாக்கிறார்கள் வழி தவறியவர்கள் எளிதாக கண்டுகொள்ளலாமே. நபிகளாம் செல்லதாரு சொல்கிறாங்க, அழைக்கும் சுன்னத்தை ஏன் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க, ஒரு சுன்னத்தில் ஹுலஃபா ராஷிதீன் அல் மஹதியின் நேர்வழிப்பட்ட அந்த ஹலீஃபாக்கள் சுன்னத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அபூ தாவூதில் திருமதியில் பதிவு செய்யப்பட்டாதியது. ஒரு கூட்டம் சொல்லுது நபிகளாம் செல்லதாரு சொல் அவருடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்கிறோம் சஹாபா பெருமக்கள் சுன்னத்தை எடுக்க மாட்டோங்க என்று சொன்னால் இவர்கள் வழித்தவர் இவர்கள் எளிதாக கண்டுகொள்ளாமல். ஏன் நபிகளாம் செல்லதாஹு அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டை சொல்கிறார்கள், இவர்களோ ஒன்றை எடுப்பேனுங்கிறார்கள். ரெண்டு சொல்கிறாங்க, ஏன் சொன்னது கனிவாக சொன்னது இந்த கூட்டம் சொல்லுது நபி நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எடுப்போம் அப்படின்னா இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேஸ்ட்டாக ஒன்று சொல்லிவிட்டாங்களா? இப்படி ஒரு நிலையை அவங்க மேற்கொண்டதுனால தான் ஜும்மாவுக்கு வந்து ஒரு பாங்கு தான் அவங்க சொல்லுவாங்க ரெண்டு பாங்கு சொல்கிறதில்லை. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுல உண்டாக்குனாங்க அது பிதாத்தாச்சே அப்படிங்கிறது தான். எங்கே போது பாருங்க, இது ஒன்று போதுமே இந்த கூட்டங்கள் எல்லாம் வழிகட்ட கூட்டம்ண்டு. ஏ சஹாபா பெருமக்களே பிதாத்துவாதிகள்னு முத்திர குத்தன இதை விட ஒன்று வேணுமா? சரி சஹாபா பெருமக்களுக்கு பிதாத்துவாதிகள்னு முத்திர குத்தன எவ்வளோ பெரிய குற்றம். ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் தான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அல்லாஹ் புரிந்து கொண்டவர்களை பிதாத்துவாதிகள் என்று ஒரு கூட்டம் சொல்கிறான் என்றால் மிகப்பெரிய வழிகட்ட கூட்டம் என்று தெரியாதா? அது பிதாத்துவாதிகளாக இருந்தால் அல்லாஹ் புரிந்து கொள்வானா? ஒரு பேச்சுக்கு அவங்களாம் பிதாத்துவாதிகள் அல்லாஹ் புரிந்து கொள்வானா? இல்லை அதெல்லாம் முன்னால் இறக்கி விட்டாங்க அந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டாண்டு இவங்கள்லாம் பித்தத்தை பின்னால் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு கூட தத்துவம் பேசுவாங்க. எந்த தத்துவம் பேசுவாங்க? அவங்களுடைய அறியாமல் கருத்துக்களை சில அப்பாவி இளைஞர்கள் நம்ப வைக்கிறதுக்கு. நான் கேட்குறேன், பின்னால் இவங்க செய்வாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? முன்னால் அல்லாஹ் சொன்னான் ரைட்டு, பின்னால் ஒரு ஆள் என்ன செய்வார் செய்யுமாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? பின்னால் இவர் செய்வார் என்று சொன்னால் முன்னால் புரிஞ்சுக்கணும் எப்படி அல்லாஹ் சொல்லி இருப்பான்? இப்போ அல்லாஹ்வுக்கே ஞானம் இல்லாமல் போச்சா? இன்னைக்கு பார்க்கலாம் இந்த சவுதி கவர்மெண்ட் கூட சார் சுனஞ்சமாத்து கொள்கையில் எல்லா விட்டாலும் கூட இந்த விஷயம் கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போ காபா இருக்கிற பள்ளிவாச மசூல் ஆனா பள்ளிவாச ஜும்மாக ரெண்டு பாங்கு சொல்லிடுறாங்க. ஏதோ அந்த விஷயத்தில் அவங்க புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி மதீனா ஷரீஃபில் இருக்குது, அங்கேயும் ஜும்மாக ரெண்டு பாங்கு சொல்லப்படுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாங்கை உருவாக்குறாங்க அதிகப்படுத்துகிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முந்தின பாங்கு. இப்போ ஜும்மா நம்மளாம் உள்ளுக்கு உட்கார்ந்த பிறகு ஹத்தீப் மெம்பர் பட்டியலில் ஏற அமர்ந்துருவாங்க. அந்த ஹத்தீபுக்கு எழுத்தாப்பில் நின்றுக்கிட்டு உள்பள்ளி வாசலில் முஅதின் சா பாங்கு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் அசல் பாங்கு. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அதுதான் இருந்தது. இப்போ 12:30 ஒரு பாங்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கின. காரணம் மக்கள் அதிகமாகிட்டாங்க, வர்றதுக்கு லேட் ஆகுனாங்க, முற்கூட்டியே அவங்க பள்ளிக்கு வரணுங்கிறதுனால உண்டாக்குனாங்க. இப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோம், நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்? ஏன் ஒரு பாங்கன்னு நிப்பாட்ட வேண்டியதானே? ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சு நம்ம செய்கிறோம்னு கேட்டால் நபிகள் நாம் செல்லதாசன் கட்டளை போட்டாங்கிறதுனால தான். ஏன் நபிகள் நாம் செல்லதாசன் சொல்லிட்டாங்கல்ல அழைக்கும் சுன்னத்தை ஏன் சுன்னத்தை எடுங்க,
சுன்னத்துல் குலபா ராஷிதுல் மஹதியின் நேர்வழிப்பட்ட ஹலீஃபாவோட சுன்னத்தையும் எடுங்க. அபூ தாவூத் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியை நாம் செல்லதாக ஒன்று சொல்லிட்டா நம்ம செய்யணுமா இல்லையாங்க? அதுதானே அவங்களை பின்பற்றுறது. அப்ப நம்ம ரெண்டு பாங்கையும் சொல்றோம், பள்ளிக்குள்ள உள்ள பாங்கையும் எடுக்கிறோம். ஏன் நபி நாம் செல்லதால் சொன்னார்கள் அல்லவா ஏன் சுன்னத்தை எடுங்கன்னு, அவங்க காலத்துல இருந்து அந்த பாங்கை எடுத்துக்கிட்டோம். ஏன் ஹலீஃபா கூட சுன்னத்தை எடுங்கன்னாங்க அல்லவா, 12 மணிக்கு நம்ம முதலாவதா ஒரு பாங்கு சொல்றோம் பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதையும் எடுத்துக்கிட்டோம். ஏன் அதுவும் நபி நாம் செல்லதாசனுடைய கட்டளை தான். இப்ப ஒரு கூட்டம் சொல்லுது நாங்க ஒரு பாங்கு தான் சொல்லுவோம், ரெண்டு பாங்கு சொல்ல மாட்டாண்டு. இவர்கள் வழித்தவர் இவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். வெளிப்படையில் பார்த்தா என்னங்க சஹாபிகளைத்தானங்க பின்பற்றலை, இதில் என்னங்க நீங்கள் நினைக்கலாம். சஹாபிகளை பின்பற்றலைங்கிற மேற்று அல்ல இது, அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபிகளை பின்பற்றுங்க இவன் பொருத்தம் கிடைக்கும் வெற்றி இருக்குங்கிறான். இந்த கூட்டம் சொல்லுது பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் சஹாபிகளை பின்பற்றலைங்கிற மட்டுமா, அல்லாஹ்வுக்கு எதிராக வல்லவா நிற்கிறார்கள். அல்லா சொன்னா சாப்பிட பின்பற்றுங்கள் என்று இவங்க சொன்னாங்க மாட்டோம், அப்ப அல்லாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதே போல நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக களம் காண்கிறார்கள். நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஏன் சுன்னத்தை எடுங்க, அழைக்கும் சுன்னத்தி, உங்க சுன்னத்தை எடுத்துக்கிறோம் யாரும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குலபா ராஷிதுல் மஹதியின் நேர்வழிப்பட்ட ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது மாட்டோம் யாரும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நான் அல்லாஹ்வோட ரசூல் சொல்றேன், என் கலிபா சுன்னத்தை எடுங்க, நீங்களே சொன்னான்னு சொல்றாங்க எடுக்க மாட்டோங்கிறாங்க. இதுவா ரசூலை பின்பற்றது, அது பின்பற்றது. அதனால சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று இவர்கள் கூறுவது குர்ஆனை புறக்கணிக்கிறார்.